அன்றுதான் நாடக கலாரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்து இருக்கின்ற கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கடிந்த நன்றியை தெரிவித்து வருகிறவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். நன்றி அறிந்தது. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடக அமோகமா ஆரம்பிச்சிருக்கேன், நல்லபடியா நடந்து முடிக்கணும், அதுதான் அது நம்ம வேலை. நம்ம வேலை நல்லபடியா உட்கார்ந்து ரசிக்கணும், அது யாரோட வேலை? அது உங்க வேலை. அப்படி சொல்லப்படாது. நடிக்க வந்திருக்கேன், அது நம்ம வேலை. ஒரு ஆர்வத்தோடு அதுல ஒரு ஈடுபாடோடு உட்கார்ந்து பார்த்தாதான் அந்த நாடகம் உங்களுக்கு பிடிக்கும். என்ன காரணம்னா, என்ன காரணம், எங்களை வேலை பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. நாங்க வெறும் பம்பர கட்டதான், கயிறு உங்ககிட்ட இருக்கு. நீங்க சுத்தி விட்டாத்தான் கூத்தாடி கிழக்க வாப்பேன், கூலிக்காரன் மேக்க வாப்பேன். ஏன் ரெண்டு பேரும் பாக்குறான்? கூத்தாடி கிழக்க ஏன் பாக்குறான்னா, எப்படா இந்த பொழுது விடியும், இந்த ஊரு காசு வாங்கிட்டு வீட்டு பக்கம் போகும்னு அவன் நினைப்பான். கூலிக்காரன் ஏன் மேக்க பாக்குறான்? சனியை பிடிச்ச பொழுது எப்படா மேக்க போகும்? ஓஹோ, முதலாளிட்ட காசை வாங்கிட்டு பொண்டாட்டி வழியை பார்க்க போகலாம். போற வழியில அப்படி கடைக்கு போயிட்டு போகலாம். ரொம்ப முக்கியம் அந்த கடைக்கு போறதுதான். இப்ப ஏங்க கடைக்கு போய் போய்தான் குடும்பம் குடிச்சு வராங்கிறது. ஓஹோ, ஆக இந்த ரெண்டு பேரும் கிழக்கையும் மேற்கையும் பாக்குறதுனால சரி, சூரியன் கிழக்க உதிக்குதா? ஆமா, என்ன ஓமையா கிழக்க மேக்க வரையுதா? அப்படிதானே சொல்றீங்க பெரியவங்க. 2024 பிறந்துருச்சு, இன்னும் நம்ம இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக பள்ளிக்கூடத்துல படிச்ச பாடத்தை கொஞ்சமா நினைச்சு பார்க்க வேண்டாமா? சூரியன் என்பது ஒரு உரண்டையான கோள், அக்னி பிளம்பு. அது எங்கிட்டும் உதிக்கிறதும் இல்ல மறையிறதும் இல்ல, ஒரே இடத்துலதான் இருக்கும். நம்ம பூமியும், நம்ம இருக்க வேண்டிய பூமி, இதுவும் உருண்டையான ஒரு கோள். இந்த பூமி உருண்டையான ஒரு காலத்துல ஒருத்தன் சொன்னான், பெரிய விஞ்ஞானி, அது யாருன்னு தெரியுமா? கலீலியோ. கலீலியோ படிச்சவன், படிச்சவன் தாயா, பட்டதாரி பட்டதாரியா, அவன் கிரகம் படிச்சு விட்டு உட்காந்து கொட்டை அடிச்சுக்கா. என்ன செய்யுமா, இந்த சூரியனை சுத்தி வரும். எப்படி சுத்தி வரும்? தன்னை தானே சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி வருவதற்கு 24 மணி நேரம். இதுதான் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் நடத்தின பாடம். தன்னை தானே சுத்தி ஞாபகத்துக்கு வருதல்ல, அப்படி தன்னை தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருமா? அதுக்கு ஒரு நாள் அப்படி சுத்தி வரும்போது எந்த பக்கம் வெளிச்சமா இருக்கோ அது பகல், எந்த பக்கம் இருட்டா இருக்கோ அது இரவு. அவ்வளவு. இதுல சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. தெரியாமத்தான் கன்னியாகுமரியில போய் உட்கார்ந்து இருக்காங்க கோடானவர் மக்கள். எதுக்கு சூரிய உதயம் பார்க்க? கடலுக்குள்ள இருந்து வருது, கடலுக்குள்ள எங்களா வருது, கடலுக்குள்ள தானே, அது வாட்டுக்கு ஒரே இடத்துலதான் கிடக்கு. அப்படி இதையெல்லாம் மனுஷன் நம்ம ஆண்டவன் 6வது அறிவு படிப்பறிவு கொடுத்துருக்காங்க, அதை சிந்திச்சு பாக்கணும். அதனால இனிமேல் யாரும் உதிக்குது மறையுதுன்னு சொன்னா நம்ம அறிங்க சரிதானா ஐயா? உங்களுக்கு தெள்ளி தெளிவா எடுத்து சொல்றேன். Thank you.
வாசிக்கிறேன். அடுத்து நாங்கள் வாசிக்கிறோம். அப்புறமா நீங்க பொட்டி மருதங்க ஆளுடபடிலாம் தனியா வாசி. சேர்ந்தே வாசிப்போங்கிறேன். அந்த வேலையே வேண்டாம். அந்த அப்படி சொல்லப்படாது. சேர்ந்துதான் வந்தோம், சேர்ந்து சாப்பிட்டோம், சேர்ந்து நார ஆரம்பிச்சோம், சேர்ந்துதான் வாசிப்போம். அதெல்லாம் சேர்ந்து செய்யலாம். நோட்டீஸ் வாசிக்கும் போது நான் தனியா தான் வாசிக்கிறேன். என்ன காரணம்னா பத்தா தெளிவா தெரியும். இல்லனா மேடையிலே பப்னா நடிக்கும் யூடியூப் சேனலுடைய ஃபேமஸ் பப்னா நடிக்கும் ஹரிஹரன் அவர்களுக்கு கரிசகுளம் கிராமத்தின் சார்பாகவும் மாமன்னர் மருதுபாண்டியருடைய பேரவை சார்பாகவும் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டபடி ஆர்ப்படைய கலையரசு மாப்பிள்ளை அழகேஸ்வரன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே இங்கே ஆடை அணிக்கிறார்கள். அன்பு தம்பி மோகன்தாஸ் அவர்களுக்கு ஆடை அணிக்கப்படுகிறார்கள். ஆளுநர் பெங்களூரு சாம்பாரம் துரைராஜ் அவர்களுக்கு ஆடை அணிக்கிறார்கள். அன்பு மாமா ஜோதி அவர்களுக்கு இங்கே ஆடை அணிந்திருக்கிறார். நாடக அமைப்பாளர் சார்ந்த அன்புள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கலைக்குழுவர் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி என்று வணக்கம் வணக்கம் வணக்கம். கூட்டு சேர்ந்து போனாலும்ட்டிச்சீவர் நம்ம கூட வருவேன், நம்ம காசுல உட்கார்ந்து குடிப்பேன், நல்ல போதை ஏறணும். நம்மள மட்டை ஆக்கி கடையில போட்டு நம்ம சோப்புல இருக்க காசு எடுத்து அதை ஆட்டா வச்சு அதை வீட்டுக்கு போயிருவேன். போகும்போது சும்மா போக மாட்டேன், நம்ம வீட்டுல இறங்கி சொல்லிட்டு போவேன். என்ன ஓம்புரிச்ச ஓவர போதைய போட்டு கடையிலே படுத்து கிடக்கேன், நமக்கு தேவையா? வாங்கியும் கொடுத்து போட்டு வாங்க போடுறதுக்கு நம்ம வாட்டுக்கு போனோமா தனியா போனோமா ஒரு கோல் வாங்கணுமா சாப்பிட்டோமா படுத்தோமா இருக்கிறது தொந்தரவு இல்லாதவே. மிளகுமர் ஊராட்சி எஸ் கரிசல் குளம் கிராமத்தில் அமைந்த அருள்முறையும் ஸ்ரீ முனியார் சுவாமி ஆடி மாத பூஜையை முன்னிட்டு இந்த கரிசல் குளம் கிராம கலைநகரத்திலே திருமதி லதா அண்ணாத்துறை மோனாமதுரை ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் மற்றும் திரு ஏசி மாரிமுத்து மாவட்ட கவுன்சிலர் எக்ஸ் சேர்மன் அவர்கள் மற்றும் திருமதி சுமதி ராமகிருஷ்ணன் மிளகனூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் திருமதி ஜெயலட்சுமி காந்தி அன்னவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் மானாமதுரை காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் இவர்களுடைய முன்னிலையிலே இங்கு நடைபெறக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் விமர்சையாக இங்கே நடைபெறவர்களே நாடகத்தில் பங்கு பெறக்கூடிய நடிகர் நடிகர் மாணவர்கள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி புரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்யும் நாயகன் உங்கள் அபிமான செல்வேன் சங்கீத சாம்ராட் என்று புகழ் பெற்ற அன்பு நண்பர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வேலன் வேதன் விருத்தாங்க காத்துள்ளார். அதற்கிடையாக குயிலும் நீங்க கானகழிப்பாடி மகிழ்விக்க காத்திருக்கிறார் புயலிசை கோகிலவாணி அன்பு மகள் அமையபுரத்தை சார்ந்த கே நந்தினி அவர்கள் இங்கே வண்டி அமைக்க காத்துள்ளார்கள். பள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனம் முடித்து தீர வேண்டுமே கட்சி கட்சிக்கு ஒருவர் காத்திருக்கிறார் சொல்லிருக்கு வீரர் முறையோடு பேச உரையாக காத்திருக்கிறார். இலக்கிய தொடர் இதிகாச தொடர் எல்லாம் பட்டங்களை தாங்கியிருக்கின்ற உங்கள் உடப்பம்பட்டி சார்ந்த பெருமாள்ராஜ் அவர்களுக்கு நாரதம் அளித்து காத்திருக்கிறார். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்கம் இல்லங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்கு வந்திருக்கிறார்கள் இனிசை வேண்டுகள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் ஆறுமணி அன்பின் பாடல் Thank you.
சிங்கி எப்படி அப்படி நோய்